உனக்கு காரு பங்களா எல்லாம் கூடிய சீக்கிரம் வரப்போகுது. ஓஹோ, லட்சுமி கடாட்சி உனக்கு நிறைஞ்சு நிக்குது. நீ எந்த வாழ்க்கையில கவலையே பட மாட்ட. அப்படியா? நெத்து 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 வண்டியை நிறுத்து. நம்ம சின்ன பையன் தானே, சோமாரி பையன் மூணு நாளா டிபிக்கு கொடுத்து குருவி ஜோசியம் பாக்குறான். பாத்தியா, நீ ஓஹோ ஆக போற. அப்படியா? பெரிய பணக்காரன் ஆக போற, பத்து டாக்ஸிக்கு சொந்தக்காரன் ஆக போற. பொய் பொய் பொய், எங்க அப்பறாரு சத்தியமா இதெல்லாம் நடக்காது. ஏன் வாக்கியர, ஏன் உனக்கு இந்த வயிற்றுல நான் நல்லா வர்றது உனக்கு பிடிக்கலையா? வாரமா ஆளை காணும், வண்டியையும் காணும், கலெக்ஷனையும் காணும். முட்டி முட்டிக்கு தட்டி கிருஷ்ணா லண்ணில ஊற போட்டு ஜாக்கிரத. உனியா, அதான் பாத்துக்கலாம். ஆமா, என்னமோ உங்க ஊட்டு ஏரோப்ல நான் ஐசா பண்ணி கட்டி வந்தேன் நினைச்சுங்க. அடையா, ஏய் இது வந்து தகர டப்பா. நன்றி கெட்ட சோமாரி, ஏதோ பிளாட்பார்த்துல உழுந்து கிடக்குறேன்னு சொல்லி, என் கையில கால உழுந்தியன்னு சொல்லி உனக்கு நான் லைசன்ஸ் எடுத்து கொடுத்தா இதுவும் பேசுவேன் இன்னும் பேசுவேன். என் புத்திய செருப்பால் அடிக்கணும். ஆச்சுவா, இன்னையா எத்தனை வருஷமா நான் உன் கூட இருந்திருப்பேன். நீ எந்தெந்த பேட்டையில அடி வாங்கிருக்க தெரியுமா? நான் இல்லையா மஞ்சா பத்து போட்டு உப்பு தண்ணி ஊத்தி இருக்கிறேன். அந்த நன்றி கூட இல்லாம ஏயா பெரிய மனசு பண்ணி இந்த டாக்ஸிய நீயே எடுத்துடா கண்ணா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்கியா? நீ உனக்கு யோகியத இருக்குதா? என்னடா சொன்ன? எப்ப பல பேட்டையில நான் அடி வாங்கினத கிளி ஜோசிய இதற்க சொல்லி அவமானப்படுத்தினியோ? இன்னையில இருந்து உனக்கு எனக்கு உறவு முடிஞ்சு போச்சுடா. எடுறா சாவிய. பெரிய தங்க சாவி வச்சிருக்காரு, இந்த எடுத்துக்க. கலெக்ஷன் எங்கடா? ஒரு பெரிய பல்லவன் டான்ஸ் போர்டு ஓட்டுறாரு, இன்னும் டெய்லி கலெக்ஷன் கட்டணும். அட போய்யா. ஏய் கிளி வாக்கியாரு, பாரு நான் சொந்தத்துல வண்டி வாங்கி காட்டுறேன் பாரு. என்ன பொல்லாத ஊரு, கண்டாடப்பட்டிருந்து தாமரை வரைக்கும் எல்லா தெருவும் எனக்கு தெரியும். என் தங்கச்சி மேல எவனாவது கையை வச்சான் சதுருவாங்க சொல்லி வைக்கிறேன். உனக்கு தில்லி இல்ல? அதுக்குதான் உப்பு மிஞ்சினா தண்ணி ஊத்துவ, தண்ணி மிஞ்சினா உப்பு போடுவேன். நீ அதுக்கு பேர் தாண்டிய கலகல. பத்து பதினொன்னு பன்னெண்டு இதான் இன்னா தூங்கிட்டே கிடக்குதுங்க. ராவுல ஏதாவது கண்ணு முடிச்சாங்களா? எமாடி இந்த கண்ணு இன்னா முடிக்கிற. நான் தான் ஆப்பக்கார அழிலாங்க. அந்த நீ தானா? அது உங்களுக்கு ஆப்பம் குடிச்சிக்க, நான் தான் போனேன். யாரு? அதான் இந்த செழிப்பா ஓச்சாரமா தென்னை மரம் மட்டும் இருக்குமே, இப்ப போறேன் அது விட்டதான். அதான் நேற்று உங்களை பாத்துச்சான் சொல்றா பத்தி என்ன அனுப்பிச்சு அதான் வந்தேன். நீங்க அவர் சம்சாரமா? சம்சாரம்னா அந்த காலத்துல செமணிக்காரங்க விட்டாங்க ஒரு சினிமா படம் சம்சாரம்னு. அதா பஞ்சாதியான்னு கேட்டேன். பஞ்சாதி என்ன பஞ்சாதி? பெரிய பஞ்சாதி. அது என்ன விஷயம்? என்ன மனத்தை வேகப்படுது எனக்கு அது மேல ஒரு இது. இப்படிதான் ஒரு நாள் ஆனா அந்த மாதிரி பிளாட் பார்த்து மேல குன்னு இருந்தேன். அது என்ன பாத்துச்சு. நானும் பாத்தீங்கன்னா அப்ப ரெண்டு பேருக்கும் கனெக்ஷனு. அப்படியே வீட்டுக்கு இஸ்டின்னு போய் செய்யுது. எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஆம்பளை குழந்தை கூட இருக்கியா? வயசு பொண்ணு குழந்தைய வச்சுக்கிட்டு பிளாட் பார்த்துல உங்களுக்கு ஒரு பாவம் வேணா கைம்பு ஆனாத என்ன தங்காச்சு மாதிரி வச்சுக்கான். இப்ப பார்த்தாத்தான் எத்தையோ பறி கொடுத்து மாதிரி நீ கவலை விடுக்கண்ண, உனக்கும் வாய்வு வரும். கண்ணி பொண்ணுங்களே, அதாவது கர்ண பூஷண பாஷான பாலு வாத்தியாரு குடும்ப
சஜிதமா குசேல கதை பூர்ணம் பூத்து போச்சுன்னு அத தொலைக்கு விலைக்கு எட்டு சொல்லுவார். சோடா குச்சின் தென்னை மரம் மாதிரி நிக்கிறார, அவர் தான் எங்க வாத்தியார். எங்க வாத்தியார் பக்கத்துல குஞ்சியா தெரியுதா உனக்கு? தெரியும். எங்க வாத்தியாருடைய கர்ம பத்தினி அக்கா இலாண்டம் ஏன்றிருக்கா ஜங்க பார்த்தோம். கை கட்டுல ஏயா சிந்து தலையில ரிப்பன் கட்டிக்கிறாரு, அவ யார் தெரியும்? எங்க வாத்தியாருடைய சவப்புதல்வர் புரூஸ்லி வாரிசு துணுக்காரம். வாத்தியார அவுத்து விடு. சத்தியமா நாயில என்ன விட்ற? நான் சொல்றது பகத குசேலா. குசேலனும் கிருஷ்ணனும் கிளாஸ்மேட். அதோடப்பட்டது கிருஷ்ணங்கிறவனே கிருஷ்ண, அவன் பரமையா. இன்னையா கதைய போய் மாத்தீங்க. ஏயா கிருஷ்ண இல்லையா குசேலரு? சரி, ஏதோ ஞாபகம் வருதா சொல்லிட்டா அதை பத்தி யாராவது தப்பா எடுத்துக்க போறாங்க. கதையை எங்க விட்ட? இன்னும் கதையே ஆரம்பா இல்லையா? அதுவும் கரெக்ட் தான். கிருஷ்ணன் பணக்காரன், குசேலம் ஏய, ரெண்டு பேரும் பச்சு முடிச்சு பிரிஞ்சு போயிட்டாங்க. பல வருஷங்கள் ஆச்சு. குசேலருக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன உடனே நண்டும் ஹிண்டுமா நச 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 நசன்னு குயந்திங்காடா குயந்திங்கா குயந்திங்காடா குயந்திங்கா. இப்படி இருந்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் குசேலம் கொண்டாட்டி குசேலனை பார்த்து கேட்டுக்கணும். என்னையா கம்முன்னு குந்திக்கினே இருக்கிய? இன்னமா கிருஷ்ண பெரிய பணக்காரன், என் கிளாஸ்மேட்டு அண்ணு, அடிக்கடி கதை விடுறிய. போய அஞ்சு பத்து அரிசிக்கு வாங்கிக்கணும். வாய சத்தாம போற அப்படின்னு குசேலம் கிளம்பிக்கணும். பணக்காரன் வீட்டுக்கு போறப்போ வெறுங்கையோட போறது நல்லா இருக்கா? சரின்னுட்டு பக்கத்து கடைக்கு போய் பல்ல காட்டி டம்மா வாங்கினா என்ன வாங்கினா? கிருஷ்ண குடிக்க மாட்டாரு, அவருக்கு பர்மிட் கிடையாது. தம்மா வாங்கினான்னு சொன்னேன், தம்மா அவளு வாங்கி தம்மா கச்சிப்புல வச்சு இடுப்புல சொரிக்கின்னு விசுக்கு 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 விசுக்குன்னு நடந்தான். குசேலா கிருஷ்ணா அவளு கொண்டாந்துக்கியா? கொண்டாந்தப்பா அவுத்து விடு. சரின்னுட்டு அவளை எடுத்து கிருஷ்ண ஒரு புடி வாயில போட்டான். அவளைதான் குசேலனுடைய குட்ஸ பங்களாவா மாறிடுச்சு. மறுபடியும் கிருஷ்ணா ஒரு புடி எடுத்து வாயில போட்டான். மகாலட்சுமி அடி எடுத்து வைத்து விட்டா. அதிர்ஷ்ட தேவதை அடிமேல் அடி எடுத்து வருகின்றது. அஷ்டலட்சுமிகளும் ஒரே உருவமாக வந்தது போல் அழகாக அமைதியாக அடக்கமாக வந்து அமர்ந்து விட்டா. அம்மா வந்த முகூர்த்தம் குடிசை குசேலன் குபேர குசேலனாக மாறிவிட்டான். பங்களா என்ன, கார் என்ன, ஏர் கண்டிஷன் என்ன, பேங்க் என்ன, அக்கவுண்டுகள் என்ன, செக் புக்குகள் என்ன, கையெழுத்துகள் என்ன? விரும்புறதா சொல்றாங்க, ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விரும்புறதா இருந்தா இந்த பூவை வச்சுக்கோங்க. எங்க? That's your problem. Dancing guys, fancy days, enjoy all the day.